வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பட்டை, கிராம்பு இந்த மாதிரி எந்த விதமான மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க, இப்போ இந்த டேஸ்ட்டான ஆந்திரா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துட்டு நல்லா தான் வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விடணும். இப்போ நம்ம சிக்கன் போட்டதுக்கும் நான் திருப்பி காமிக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். சிக்கன் ஓரளவுக்கு வெந்து லைட்டாக வெள்ளை கலர் மாதிரி மாறி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், சிக்கன் எப்படி லைட்டாக வெந்துட்டு கலர் மாறி இருக்கு. இந்த அளவு வர்ற வரைக்கும் நம்ம மசாலா எதுவுமே சேர்க்காமல் சிக்கனை மட்டும் நம்ம இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு சிக்கனை கலந்து விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு நம்ம இந்த சிக்கனோட கலந்து விட்டோம்னா நல்லா இந்த இஞ்சி பூண்டு மசாலாவெல்லாம் சிக்கனில் ஏறிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தயிர் சேர்த்து பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தயிர் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு காரம் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் தான் வராது, கலர் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த சிக்கன்லேருந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும், அது மாதிரி தயிர் சேர்த்துருக்கோம். அந்த தயிரும் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வச்சு மட்டும்தான் நம்ம இந்த சிக்கனை வேக வச்சுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 1 மூடு போட்டு வச்சிடலாம். மூடு போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சோம்னா 15 நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நம்ம மூடி போட்டுட்டு அப்படியே வச்சிடக்கூடாது, நடுவில் அப்பப்போ எடுத்து கலந்து விடணும். இப்போ நான் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுருந்தேன், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. பாங்க, நல்லா கிரேவி மாதிரி ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம கரம் மசாலா முன்னாடியே சேர்த்தோம்னா கசக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த கரம் மசாலாவோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டாச்சு. கடைசியாக நான் 1 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது அந்த அளவுக்கு காரம் வராது. நம்ம கடைசியாக சேர்க்குறதால அந்த பச்சை மிளகாவோட வாசனை கடைசியாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு ரொம்ப டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் தேவையில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வா நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.